வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன் வீடியோ. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அது ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் கைப்பட்டு தவறுதலாக வீடியோ ஓப்பன்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுச்சு, கைப்பட்டு தான் அது நின்றுச்சு. ஸோ இப்போ இதுக்கு பிறகு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன் இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி இப்போ நான் எடுத்த வீடியோவை முதல்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு இந்த வீடியோ, இப்போ நான் பேசுகிற வீடியோ சந்திரமுகி, இம்சை அரசன், 23ஆம் புலி ஏசி, இந்த ரெண்டு படத்தை பற்றி இப்போ நான் பேசுகிறது, இப்போ பேசிக்கிட்டு இருக்கல, இதில் வந்து கண்டினியூஸாக அப்படியே வீடியோ வந்து தொடரும். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னது நின்றுச்சு, சாரியே. அதுலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலான்னு கொண்டு வந்துடலாம், பேசுறது எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துடலாம்னு நினச்சேன், இது நின்றுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லணும், அது சொல்ல முடியாமல் போச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் இப்போ நான் இப்போ திரும்ப நான் எடுக்கிற அந்த வீடியோ. ஓகே, இது வந்து இன்னைக்கு எடுக்கிற வீடியோவில் பட்டுவாக வரும். இதில் நான் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த சந்திரமுகி படத்தை நினைவு கொடுத்தினேன், அதில் அந்த பாட்டு காட்சியில் சரசுக்குறாரா பாட்டை வந்து போட்டிருக்க கூடாது, அது எதுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த கிங் சார்ல்ஸ் இப்போ முன்பு வந்து அது யூகே நாட்டு சார்ல்ஸ் வந்து முன்பு வந்து பிரின்ஸாக இருந்தார், இப்போ வந்து கிங்காக இருக்கார். ஏன்னா எலிசபெத் ராணி இறந்துட்டாங்கல்ல, அதனால் இவர் வந்து மன்னராக முடிசூட்டப்பட்டிருக்காரு, கிங் சார்ல்ஸு, எலிசபெத் ராணியோட மூத்த மகன். ஓகே, ஸோ அப்போ இவர் அம்மா எலிசபெத் ராணி அவங்க இருக்கிறப்ப அந்த காலமும் சரி, இப்போ 1990க்கு பிறகும் சரி, அவங்க பேரெல்லாம் நிறைய படங்களில் வந்து பேச வசனமாக பேசப்பட்டிருக்குது. ஸோ இப்போ சார்ல்ஸ் நினைவு கொடுத்துற மாதிரி சரஸ் பேரும் வருது, ராரா சரசுக்குறாரால. அது பாட்டாக வந்திருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து அந்த பாட்டு காட்சியில் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் தலையை வெட்டுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த பாட்டு காட்சியில் தெலுங்கில் வந்து சரசுக்குறாரான்னு வராது, தமிழில் தான் வருது. ஆனால் அந்த ரெண்டு படத்துலையும் அந்த பாட்டு காட்சியில் வினீத்தோட தலையை வெட்டுற மாதிரி வருது ஒரு காட்சி, கடைசி அந்த பாட்டு கடைசியில். ஆனால் அந்த மாதிரி தெலுங்கில் வேறு மாதிரியும் ராரான்ற அதுக்கடுத்து வேற மாதிரி வருது, தமிழில் வேறு மாதிரி வருது, இதில் சரசுக்குறாரான்னு வருது. சார்ல்ஸை தான் நினைவு கொடுத்துறாங்க, யூகே நாட்டு சார்ல்ஸ். ஏன்னா எலிசபெத் ராணியோட பேருங்களை வந்து எவ்வளோ படங்களில் வந்து சொல்லியிருக்காங்க, பேசப்பட்டிருக்குது வசனம். ஸோ இப்போ சரசுக்குறாரானா எலிசபெத் ராணி மகன் சார்ல்ஸ், கிங் சார்ல்ஸ், இப்போ முன்பு வந்து பிரின்ஸ் சார்ல்ஸு, அவங்க அம்மா வந்து எலிசபெத் ராணி, அவங்களோட பேரை வந்து எவ்வளவோ படங்களில் வந்து எல்லாம் பேசப்பட்டிருக்கு. இம்சை அரசன், 23ஆம் புலி ஏசி, அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், அதில் வந்து இவர் அந்த இம்சை அரசனாக நடிக்கிறது 23ஆம் புலி ஏசியா வடிவேல். ஆனால் அதில் வந்து வடிவேல் வந்து முட்டாள் மாதிரி நடிப்பார், அதாவது ஒன்றும் தெரியாத ஒரு கேணையர் மாதிரி நடிப்பார் வடிவேல் அந்த இம்சை அரசன் 23ஆம் புலி ஏசியில். ஸோ இப்போ இந்த அந்த சந்திரமுகி படத்தில் சரசுக்குறாரா அது ஏன் அதை போட்டாங்க, தலைவற்ற காட்சி ஏன் வந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப டயனா பற்றியும் நிறைய எல்லாம் வசனங்க பேசப்பட்டிருக்கு படங்களில். அதே விவேக் பேசியிருக்காரு, அவருக்கு விவேக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு படத்தில் வசனம் கதை வசனம் எழுதினவங்க, அதில் எழுதி கொடுத்து அதில் வந்து விவேக் பேசியிருக்காரு. ஒரு வெள்ளக்காட்சி இருப்பா, டர்ட்டி கேர்ள் அப்படின்னு விவேக் சொல்லுவார். டயானா அந்த மாதிரி போனதுக்கு வந்து யார், எலிசபெத் ராணி குடும்பமா காரணம்? டயானாவை வந்து பிரின்ஸ் பிரின்சஸ் டயானா
அவங்கள வந்து அந்த எலிசபெத் ராணி வீட்டுக்கு மருமகளா சார்லஸோட மனைவியா யாரோ எல்லாம் பிளான் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. கடைசியில் வந்து டயானா அந்த ரியானா அந்த வீட்டில் எலிசபெத் ராணி வீட்டில் அரண்மனையில் வாழ முடியல. ஏன்னா எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு டயானா வந்து யாரோ அனுப்புனாலும் அவங்க வீட்டில் பேரை பாருங்க டயானா டியானா டயானான்னு வருது. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு டியானா மேலே. அதெல்லாம் அரச குடும்பம், சாதாரண குடும்பம்னா பரவாயில்ல, அவங்கெல்லாம் வந்து பாரம்பரியம் அரச குடும்பமாக வர்றாங்க. ஒரு வீட்டுக்கு மருமக வந்தால் சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஏதோ வேறு யாரோ ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க அந்த வீட்டுக்கு, அதாவது அரண்மனைக்கு மருமகளா மூத்த மகனோட மனைவியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து யாராக இருந்தாலும் வந்து இப்போ சாதி ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன், சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? அரசு குடும்பமாக இருந்தால் முடியுமா? இன்னும் மோசம். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் டயானா எப்படிப்பட்டவங்கன்ட்டு. வேற ஆளும் யாரோ அனுப்பியிருக்காங்க அந்த வீட்டுக்கு பிரின்ஸு சார்ல்ஸை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போய் தான் டயானா கதை அப்படி முடிஞ்சிருச்சு. டயானா அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அந்த அம்மா. அவங்க டயானா வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப சாஃப்ட் அவங்க இருந்தாலும். அப்படி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து வேற யாரோ அனுப்பின ஆள் தானே எலிசபெத் ராணி குடும்பத்துக்கு மருமகளை அனுப்பி விட்ருக்காங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கும் தெரியும், இப்போ உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தெரியும் டயானா யாராக இருக்கும்னு, யாரோ அனுப்பின ஆளாக இருக்கும்னு. இப்போ சந்தேகம் இருக்குது இல்லை? ஸோ இப்போ இல்லை நான் வந்து நான் சொல்கிறேன் நான் இதை தான் இருக்கணும். ஏன்னா நான் 1954 பிறந்தவன், இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அரசு எலிசபெத் ராணி குடும்பத்தை பற்றி இந்த சரஸ்வதி சபதம் ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, சரஸ்வதி சபதம் அதில் பாட்டு இருக்கு பாருங்க. ராணி மகா ராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. சுவாமி நேசம் பாடுவார், சிறையில் இருப்பார். அதில் கேஆர் விஜயா அம்மா வந்து நாட்டு ராணியாக இருப்பாங்க, அதாவது நாட்டுக்கு ராணியாக வந்துருவாங்க. எப்படி வந்தாங்கன்னா மாலை ஒரு இவங்க கேஆர் விஜயா வந்து பிச்சைக்காரி, பிச்சைக்காரியா அந்த படத்தில் பிச்சை எடுக்கிறவங்க, தினந்தும் கோயிலில் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறவங்களாம் கேஆர் விஜயா. அப்போ கேஆர் விஜயாவை வந்து ஒரு யானை வந்து மாலை போட்டு கேஆர் விஜயாவை ராணியாக்கிருச்சான் அந்த நாட்டுக்கு. அதாவது அந்த படத்து கதையில் அந்த நாட்டுக்கு சரஸ்வதி சபதம் படத்தில் கேஆர் விஜயாவை ராணியாக்கிருச்சான் மாலை யானை போட்டு, கேஆர் விஜயாவுக்கு மாலை போட்டு சரிங்களா. ஸோ இப்போ யானையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசி கேஆர் விஜயா. ஸோ அந்த படம் வந்து சரஸ்வதி சபதம் கதை வந்து வேற மாதிரி இருந்தாலும் அதிலெல்லாம் வந்து இந்த சரஸ்வதி சபதம் படத்தில் இந்த பாட்டு காட்சி இதெல்லாம் பார்த்தா வந்து அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்ட போவேன் மைக்கேல் அது இது ஜெக்சன் துறை இதெல்லாம் வந்து பிரிட்டன் அரசாங்கத்தை நினைவுபடுத்துறது அது இருந்துட்டு போகுது. இப்போ 23 புலிகேசி இம்சி அரசன் 23 புலிகேசி அந்த படம் பாருங்க. இப்போ நம்பலைன்னா நீங்கள் போய் அந்த படத்தை தட்டி விட்டு இப்போ இருந்துச்சுன்னா யூடியூப் ஃபோனில் எல்லாத்துக்கும் யூடியூப் இருக்கும் அதில் போய் தட்டி விட்டு பாருங்க இம்சி அரசன் 23 புலிகேசின்னு. அதில் வடிவேலு எப்படி டைலாக் பேசுகிறாருன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் படம் வந்து படத்தில் காட்சிகளை வந்து காட்சிகளில் வசனம் இந்த மாதிரி பேசப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த 23 இம்சை அரசன் இம்சை அரசன் 23 புலிகேசியில் எலிசபெத் ராணி, அப்போ எலிசபெத் ராணி இருந்தாங்க உயிரோட. உங்கள் குடும்பத்தை பற்றி இப்படி அந்த இம்சை அரசன் 23 புலிகேசியில் இப்படி எல்லாம் வசனம் பேசப்பட்டிருக்குது, வெள்ளக்காரங்களாம் நடிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் வசனம் பேசப்பட்டிருக்கலாம், அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சரி எலிசபெத் ராணி குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு, ஏன் எல்லாம் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க? முந்தி காலத்தில் விடுங்க, இப்போ கொஞ்ச நாளாக
வா செல்லாம் வா செல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, விஷால் பாடுவார். சரண் 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 பேருள்ள ஒரு நடிகை, அவங்களுக்கு பாடுவார் விஷால். அதில் இங்கிலாந்து ராணிதான் இந்தியாவில் கல்யாணம் அப்படின்னு ஒரு வரி வரும். இங்கிலாந்து ராணி யாரு? எலிசபெத் ராணி. சரி, எதுக்கு அவங்கள வந்து எல்லாத்தையும் அந்த பாட்டுகள்ல ஏன் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அந்த பாட்டு மட்டும் இல்லை, சில படங்கள்லாம் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் இருந்து இருக்கு இருந்திருக்குல்ல முந்தியா இருந்து. அப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து எலிசபெத் ராணி குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவை பிடிக்கும் எலிசபெத் ராணி. இப்போ அவங்க இல்லைப்ப, அவங்களும் அம்மா மாதிரி தானே. அந்த அம்மா எலிசபெத் ராணி, ராணி இல்லையே எனக்கு பிடிச்ச ராணி எலிசபெத் ராணி, சரிங்களா? ஸோ இப்போ அவங்க தான் இப்போ ராணினா எதுன்னா எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது எலிசபெத் ராணி தான், குயின் எலிசபெத். அவங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்க பேரெல்லாம் நினைவுப்படுத்தி இந்த மாதிரிலாம் படம் எடுத்து கேலியும் கிண்டலும் பண்ணி எல்லாம் அந்த படத்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு வழி பண்ணிட்டாங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. இதெல்லாம் பெரிய தவறு. ஏன் நான் சொல்லக்கூடாதா? அவங்களெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்களா படங்களில் வசனங்கள்லாம் பேசி? இப்போ நான் வீடியோவில் இதை பற்றி இப்போ நான் வீடியோவில் இந்த விஷயம் நான் வந்து பேசுகிறேன். எலிசபெத் ராணி குடும்பத்தை பற்றி, சார்லஸை பற்றி, அந்த சந்திரமுகி படத்தை பற்றி, இம்சையரசன் 23rd இதை பற்றிலாம் இப்போ நான் அந்த வீடியோவில் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க எலிசபெத் ராணியை. இப்போ நான் அந்த வீடியோவில் நான் பேசுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்திரமுகி படம் எடுத்தவங்க, இம்சையரசன் 23rd அந்த படம் எடுத்தவங்க, அந்த வசனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க, வெள்ளக்காரனுங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே பார்த்தாலே தெரியும் தானே, அவங்க பண்ணினது படம் எடுக்கிறவங்க இம்சையரசன் 23rd அவங்க எடுத்த தவறு எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அதுலேயே ஆதாரம் இருக்குது. 23rd படத்துலேயே எலிசபெத் ராணி குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசி இது பண்ணியிருக்காங்க. அக்கா எகிழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. வெளியே போனால் வெள்ளக்கார நாய் அப்படின்லாம் வடிவேலு பேசுவார். அதில் எலிசபெத் ராணி வாசனம் எல்லாம் அதுக்கு முன்னே வந்துருக்குது. அந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு இருங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்தியாவில் கைப்பற்றுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த இந்தியா உள்ள தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் இடம் பொம்பி அந்த பக்கம்லாம் வந்து நாட்டை வந்து பிடிச்சாங்க. நாட்டை பிடிச்சி அந்த இந்தியாவில் உள்ள சில நாடுகள் இடம்லாம் வந்து அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டோவில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முந்தி அதுக்கு பிறகு அதெல்லாம் வெளியேறிட்டாங்களே. அதை மனசில் வச்சுக்கிட்டு எலிசபெத் ராணி குடும்பத்தை வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த வசனம்லாம் பேசி அவமானப்படுத்தலாம் படுத்தியிருக்கலாமா? இப்போ முந்தி உள்ள படங்களை சொல்கிறேன், இப்போ இல்லை. நான் படமே பார்க்கறது இல்லையா? இல்லை அந்த மாதிரி பண்ணணுங்க ரொம்ப தவறு தானே. இப்போ இவங்க வந்து படம் எடுக்கலாம். இப்போ நான் யூடியூப்ல இந்த சந்திரமுகி இம்சையரசன் 23rd பற்றி நான் வீடியோவில் பேசினா அதுக்கு கோவப்பட்டாங்களா? என்ன பண்ண முடியும்? பார்த்தாங்களா? கோவப்பட்டுட்டோம். இவங்க பண்ணலாம், நான் வந்து பேசப்படாதான் வீடியோவில் என்ன நினச்சோம் நினச்சிட்டு போட்டு நான் இதை சொல்கிறது தான். இது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ சொல்லிக்கிட்டேன். சரஸ்வதர் வர பாட்டு காட்சியில் ஜோதிகாவும் வினீத்தும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டு காட்சியில் ஆடுற மாதிரி ரஜினிகாந்த் பாடுற மாதிரி நாயங்கள்லாம் வரும் படிக்கல இறங்கி. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே சந்திரமுகி படம். அந்த சந்திரமுகி படத்தை பார்த்தா எவ்வளோ மனசில் திகழ் மாதிரி ஒரு திக்கு திக்குன்னு பயம் வருது தெரியுமா? எல்லாத்துக்கும் வரும், கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த படத்து காட்சியை பார்க்கறதுக்கே பிடிக்காது, பொதுவாக ரொம்ப பேத்துக்கு நான் சொல்கிறேன். ஆளுங்க பார்த்துருக்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கலாம், வயசானவங்க பார்க்க மாட்டாங்க சரிங்களா. அந்த காட்சியை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த காட்சியில் வினீத் ஆடுறாரு. வினீத் வந்து யார் தெரியுங்களா? ஜோதிகா வந்து சிவகுமார் மருமக, நடிகர் சூர்யாவோட மனைவி. இந்த வினீத் வந்து மலையாள படத்து நடிகர், மலையாளம் தெலுங்கு எல்லா படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு எவ்வளோ படங்களில். ஆனால் வந்து வினீத் வந்து என்ன ஆளுன்னா மலையாளி, எம்ஜிஆர் மாதிரி மலையாளம்
மலையாளி, யாரையோ வினீத்து மலையாளத்தாலவர். ஆனால் அவர் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்காரு. அவர் எல்லாம் இல்லை, சில மொழியில் வந்து சில படங்களில், மற்ற மொழிகளில் மொழி படங்களில் நடிச்சிருக்காரு. தமிழ்லேயும் நடிச்சிருக்காரு நிறையா படத்தில். ஸோ அந்த அந்த சந்திரமுகி படத்தில் அவரை போட்டிருக்காங்க. அவரை போட்டு ஜோதிகா போட்டு அந்த பாட்டு காட்சி பாடி முடிக்கிறப்ப இவர் ரஜினிகாந்த் தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வருது. ரஜினிகாந்த் தலையை வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வருது. பாருங்க, பார்த்துருப்பீங்கள எல்லாரும், அதெல்லாம் பார்க்க முடியுதா? கண் இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? மனசு நல்லா இருக்கிறவங்க வந்து, மனசு நல்லா நிம்மதியாக இருக்கிறவங்க அந்த காட்சியை பார்த்தா அந்த நினப்பு வந்துக்கிட்டு இருக்காது. சரி, அதில் வந்து வினீத்த போட்டாங்களே தலை வெட்டுற காட்சி மாதிரி, அந்த சந்திரமுகி படம் 2005 வெளிவந்த படத்தை அப்போ எடுக்காம, 2005 அந்த சந்திரமுகி படம் எடுக்காம இப்போ சரி ஓகே, இந்த வருஷம் 2024 அப்போ எடுத்த 2005 உள்ள சந்திரமுகியை இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ எடுக்கல, இப்போ எடுக்கிற ஓகே இந்த வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அல்லது அடுத்த வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்திரமுகி படம் இப்போ வெளியாகுதுன்னு, இப்போ வந்து எல்லாம் படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து, அதாவது அப்போ எடுக்காம 2005 இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரஜினிகாந்தோட மக வந்து ஐஸ்வர்யா, அவங்க ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் வந்து தனுஷ், தனுஷ் வந்து ரஜினிகாந்தோட மருமகன். ஓகே, முன்பு எடுக்காம அந்த படம் இப்போ எடுக்கிறாங்கல்ல, இப்போ எடுக்கிறப்ப தனுஷை வந்து அந்த வினீத் பாகத்தில் நடிகர் வினீத்தை போட்டாங்கல்ல தலை ஓட்டுற மாதிரி, அந்த காட்சியில் தனுஷை போட்டு நடிக்க வைக்க முடியுமா? அப்போ அப்படி இந்த வருஷம் எடுத்தாலும், அடுத்த வருஷம் எடுத்தாலும், அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்தாலும், முன்பு எடுக்காம இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரஜினிகாந்த் மருமகன் தனுஷை போட்டு அந்த படக்காட்சியில், அந்த பாட்டு காட்சியில் வினீத்துக்கு பதிலாக போட்டு ஜோதிகா கூட ஆடுற மாதிரி, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆடுற மாதிரி ரஜினிகாந்த் வந்து தனுஷுக்கு தலையை வெட்ட முடியுமா? அந்த மாதிரி ஒரு காட்சி அவங்க உருவாக்க முடியுமா? ஏன்னா அவங்க மருமக மாட்டாங்க, தனுஷ் எல்லாம் வந்து அந்த மாதிரி காட்சியில் நடிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் வினீத்தை மட்டும் நடிக்க வச்சிருக்கலாமா? வினீத் வந்து மலையாளம், ஏன்னா மருமகனால வந்து அந்த காட்சியில வந்து அவரை நடிக்க வச்சிருக்க மாட்டாங்க, நடிக்க வைக்க முடியாது. ஆனா மத்தவங்களை மட்டும் நடிக்க வச்சு, முந்தி எடுத்த படம் சொல்றான், 2005 ரஜினிகாந்த் தலை வெட்டுற மாதிரி கொண்டு வரலாமா காட்சிய? அது மலையாளம், அதை பார்க்கணும் முதல்ல. வினீத் வந்து மலையாளம், படத்து தலைப்பு வந்து சந்திரமுகி, சந்திரன்னா சந்திரன். அது இன்னொன்று வந்து எம்ஜிஆர் பேரு ராமச்சந்திரன்னு வருது, சந்திரன்னு வருது எம்ஜிஆர் பேரு. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சந்தேகம் வராதா? அவங்க மருமகனை போட்டு அந்த மாதிரி காட்சியெல்லாம் நடிக்க வைக்க மாட்டாங்க. அப்படி இப்போ படம் எடுக்கிறதா இருந்தால் அதையே இப்போ சந்திரமுகி 2005 எடுத்தது நடிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா மருமகன், அதெல்லாம் சொந்த பந்தம், மருமகன் மகளோட புருஷன், நடிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களை போட்டு மட்டும் இவர் வந்து சந்திரமுகி படத்தில் முந்தி பாட்டு காட்சியில் ரஜினி தலையை வெட்டின மாதிரி வெட்டலாம். அவர் மலையாளம், வினீத்து. சரி, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது இல்லை, படம் தமிழ் பிலம் இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு இல்லை. பிரிட்டன் அரசாங்கம் பண்ணின, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை பிடிச்சது, அவங்க பண்ணினதுக்கு எலிசபெத் ராணி குடும்பம் என்ன பண்ண முடியும்? எலிசபெத் ராணியோட பாட்டி, பாட்டியோட அம்மாவா பாட்டியோ, அந்த குயின் விக்டோரியா, அவங்களும் வடந்தியா இருந்திருக்காங்க அந்த இந்தியாவை பிடிக்கிறதுக்குன்ற அந்த காரணத்துல ஆத்திரத்துல படங்கள்ல வந்து எலிசபெத் ராணி பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கலாமா? இப்ப அவங்க இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணியிருக்கலாமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி, அது அந்த பேரை வந்து அதில் நினைவுபடுத்தி அந்த காட்சிகள் எல்லாம் வசனங்களை கொண்டு வரலாமா? இம்சை அரசன் 23 பொலிபேசு, அந்த அரச குடும்பத்தை எவ்வளோ மட்டமாக நடிப்பாங்க. இப்போ ஒரு படம் எடுக்கிறவங்க இந்தியாவிலேயே ஒரு அரச குடும்பத்தை, அது பிரிட்டன் அரசாங்கம் அரச குடும்பத்தை இப்படி படங்கள் வழியாக வசனம் பேசி கேவலப்படுத்தினா மற்றவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து மதிப்பாங்களா? மதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதெல்லாம் தவறு இல்லை.
மதிக்கிறதோ மதிக்கலையோ அது இருக்கட்டும், ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறது தவறு இல்லை. இதெல்லாம் பணம் எடுக்கிறவங்களுக்கு ஏன் மைண்டில் வந்து ஏறல, ஏன் புத்தியில் வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்கல, ஏன் இந்த புத்தியில் வந்து ஏறலன்ற, ஏன் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க மாட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஆறு அறிவு கொடுத்துருக்காரு, ஐந்து அறிவு இல்லை, ஐந்து அறிவு மிருகம், ஆறு அறிவு உள்ளவங்க வந்து மனுஷங்க, நினச்சி பார்க்கணும். கேவலம் கொடுத்துற மாதிரிலாம் இருக்குது. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க இவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு, பண்ணி இருக்கிறது ரொம்ப தப்பு, பண்ணுறது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கன்றாவையும் தெரியாது டிவி வழியாக. உண்டு சரஸ்வதி சபதம், இது மட்டும் இல்லை, எனக்கு ஏன்னா நான் இதெல்லாம் நினச்சி பார்த்தனா எனக்கு வந்து மனசு அப்படியே துடிக்கட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்படம். இப்படியும் வந்து படம் எடுக்கிறவங்க இருக்காங்க. படம் வந்து ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து எடுத்தா, ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் எடுத்தா அது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பார்ப்பாங்க. மற்ற ஜாதிக மற்ற ஜாதிக்காரங்க பார்க்க மாட்டாங்க. இல்லை டிவியில் பார்க்கறதுனா மற்ற இடத்தவங்க பார்ப்பாங்க, வெள்ளக்காரங்க சீனங்கள்லாம். ஆனால் தமிழர்கள் தானே பார்க்குறாங்க. அந்த படத்தை வந்து எப்படி கொண்டு வரணும், கதையை எப்படி கொண்டு வரணும், வசனத்தை எப்படி கொண்டு வரணும், அதெல்லாம் யோசிச்சாங்களா? சில விஷயங்களை புகுத்தணும், அந்த வசனத்துலலாம் கொண்டு வரணும் இல்லைன்னு இல்லை. அதுக்குன்னு வந்து ரொம்ப கதை வசனம்லாம் ரொம்ப ஓவராக போகக்கூடாது. சில சில இடங்கள்ல பெரிய தப்பு. என்ன நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து படம் எடுக்கிறவங்க படத்தை வந்து நல்ல விதமாக எடுக்கணும். இப்போ வேற யாரையும் நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த வசனங்களை அங்கே கொண்டு வரக்கூடாது. அதாவது படம் வந்து படங்கள் வந்து உலகம் முழுவதும் எல்லாம் தமிழர்கள் பார்க்குறாங்க, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பார்க்குறாங்க. படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனம், மக்களுக்கு பொழுதுபோக்கு சாதனம் படம், படங்கள், தமிழ் படங்கள். அதாவது தமிழர்களுக்கு தமிழ் படங்கள், மற்ற ஜாதிக்காரங்களுக்கு அவங்கவுங்க மொழியில் உள்ள படங்கள். அந்த படங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் வசனங்க வசனம் கதை கதை நீங்கள் அவங்க எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும், ஆனால் வசனங்களில் வந்து வேற யாரையுமே நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த வசனங்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. எவ்வளோ தவறு தானே. டெம்பிள் பிளம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க 1990s பிறகு, ஏன்னா அரச குடும்பம், இங்கிலாந்து அரச குடும்பம்னா அவ்வளோ மோசமான குடும்பமா? அப்படின்னா இலக்காரம் படம் எடுக்கிறவங்களுக்கு தமிழர்களுக்கு அது சரி பரவாயில்ல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, இனிமேல் ஒழுங்காக படத்தை எடுங்க. பார்க்குறீங்களா, தெரியுதா நான் யாருன்னு? தமிழ் பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்கள சொல்கிறேன் நான். இந்த எலிசபெத் ராணி குடும்பத்தெல்லாம் கேவலப்படுத்துறது, மட்டமாக பேசுறது, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இதோட படம் எடுத்தால் உங்கள் கதையை எப்படி வச்சாலும் உருவாக்குங்க, ஆனால் வேற யாரையும் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி அவங்க பேரை உள்ளே கொண்டு வருவாங்க, கொண்டு வராதிங்க அந்த வசனத்தில். அதுவும் ஒரு அரச குடும்பத்தை பேரை கொண்டு வராதிங்க. அவங்கள பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏக்கமாக போயிடும். உங்களுக்கு ஏக்கம் தான், பணம் எடுக்கிறவங்களுக்கு ஏக்கம் தான். பரவாயில்ல, நான் வந்து இப்போ தனுஷ் இவர் ரஜினிகாந்த் இவரை பற்றி நான் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி நான் இந்த சந்திரமுகி படத்தை காட்சி இதை ஒப்பிட்டு நான் பேசியிருக்கேன். அது யாரும் தவறாக நினைக்காதீங்க, இது சொல்கிறது தான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த வினீத் சந்திரமுகி படத்தில் வினீத் நடித்தார் அந்த பாட்டு காட்சியில், அதில் தனுஷை போட்டிருந்தா, இப்போ எடுக்கிற படத்தில் வேற ஒரு நடிகையை போட்டு தனுஷை போட்டு நடிக்க வச்சு பாட்டை பாடி ஆட வச்சு ரஜினிக்கு வந்து தலையை வெட்டுற மாதிரி அந்த ஒரு காட்சியை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது, மறுவாங்க. ஆனால் மற்றவங்கன்னா இலக்காரம், அவங்களும் எல்லாம் படம் எடுக்கிறவங்களும் எல்லாம் பிள்ளை குட்டி பெற்றவங்க தானே, பிள்ளைங்கள்லாம் பெற்றவங்க தானே, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். ஆனால் முந்தி ஏன் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க படம்?
பரவாயில்ல, இதுக்கு பிறகு நீங்கள் படம் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி எடுக்காதீங்க தயவு செஞ்சு. தமிழ் படம் வந்து ஒரு அரச குடும்பத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி வசனங்களை கொண்டு வந்து படத்தில் பேச வைக்காதீங்க, ரொம்ப தப்பு. இதனால பிரச்சனை வரும், பிரச்சனை வருதுன்னு இல்லை வரலாம், எடுக்க வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதாக இருங்க, நல்லவங்களாம் இருக்க. ஏன் வந்து அரசாங்க பிரிட்டன் அரசாங்கம் அரச குடும்பத்துக்கு ஏன் வந்து கெட்டவங்களா இருக்கீங்க? உங்களை நினைச்சாலே அவங்க கெட்டவங்கன்னு நினைச்சுக்கோங்கள, நல்லவங்களை படம் எடுக்கிறவங்க. ஏன் ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறீங்க? இப்போ நான் வீடியோவில் பேசுறதெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னது தான். தனுஷ், ரஜினிகாந்த், அந்த சந்திரமுகி படம், இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இது நல்லா இல்லை, இந்த மாதிரிலாம் படம் எடுக்கக்கூடாதுன்னு சும்மா உதாரணத்துக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கேன். நேற்று உள்ள வீடியோ, முந்த நாள் உள்ள வீடியோ நான் போட்டுட்டேன். நேட்டா நேட்டா முந்த நாள் தெரில, நானும் வர மாட்டேது. இப்போ இன்றைக்கி காலையில் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன், அது நேற்று ரெக்கார்டிங் பண்ணினது, அதாவது முந்த நாள் உள்ளது, நேற்று முந்தினம் ஒன்று. எனக்கு சரியாக தெரில எத்தனாவது வீடியோ என்ன வீடியோன்ட்டு, எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில், அதோட தொடர்ச்சி இந்த வீடியோ. சந்திரமுகி, எம்சிஆர் அரசன், 23 புலிகேசி, ரெண்டு பாட்டாக யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள். ஓகே ரெண்டு பாட்டு, 2 parts. ஓகே அப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே நானும் ரொம்ப நேரம் நான் பேசலை, எனக்கும் நிற்க முடியல, எனக்கு நல்லா வழி வந்துருச்சு. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதனுடன் முடிக்கிறேன். ஓகே பாய் பாய்.